வணக்கம். சிஏஏ சட்டத்திற்கு வலுக்கும் எதிர்ப்பு தொடங்கிய ரமலா நோன்பு. மிளகாய் விலை குறைந்ததை கண்டித்து காய்கறி சந்தையை சூறையாடிய விவசாயிகள். இந்தோனேஷியாவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு உள்ளிட்ட உள்ளூர் முதல் உலகம் வரையிலான நிகழ்வுகளை நம்முடைய செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். வழங்குவதற்காக நான் கார்த்திகா கண்ணன். நாடு முழுவதும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. இது குறித்த அறிவிக்கை அரசிதழில் வெளியானது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக குடியுரிமை திருத்தச் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இதன்படி தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 அமலுக்கு வந்திருப்பதாக அறிவிக்கை வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து 2014 ஆண்டிற்கு முன்பு வந்த இந்து, பார்சி, சீக்கிய, கிறிஸ்தவ, புத்த, ஜெயின் மதத்தினருக்கு இந்திய குடியுரிமை வழங்க வகை செய்யும் குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இந்த நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு குடியேறிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாத அம்சத்தை எதிர்த்து காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து நடந்த போராட்டங்களில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். குடியுரிமை திருத்தச் சட்ட விவகாரத்தில் பாஜகவுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமைதியான இந்தியாவில் பிளவுமிகு சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று விமர்சித்துள்ளார். குடியுரிமை என்ற மனிதநேய கொள்கையை மதம், இனத்தால் பிளவுவாத கொள்கையாக மாற்றியது பாஜக என்றும், குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தி தேர்தலில் கரையேற பிரதமர் மோடி முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிஏஏவுக்கு ஆதரவாக வாக்களித்து அதிமுகவை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தேர்தல் நேரத்தில் மக்களின் உணர்ச்சிகளை பிரதமர் மோடி சீண்டி அரசியலில் ஆதாயமடைய பார்ப்பதாகவும் விமர்சித்துள்ளார். தேர்தலை மையப்படுத்தியே சிஏஏ சட்டம் அமலுக்கு வந்திருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் வலைதளத்தில் 2019 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்துக்கான விதிகளை அரசு அறிவிக்க 4 ஆண்டுகள் ஆகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இச்சட்டத்துக்கான விதிகளை அறிவிக்க எடுக்கப்பட்ட நேரம் பிரதமரின் அப்பட்டமான பொய்களுக்கு மற்றொரு நிரூபணம் என விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது பதிவில், மக்களை பிளவுபடுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசு மாபெரும் வரலாற்று பிழையை செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், இச்சட்டத்தை இஸ்லாமியர்கள், ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அமல்படுத்த நினைத்தால் அதை அதிமுக அனுமதிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக நல்லிணக்கத்துடன் மக்கள் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இதுபோன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கதல்ல என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தேசிய குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் அதற்கு வரவேற்பும் எதிர்ப்பும் எழுந்திருக்கிறது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் அகிரிதோலாபடி துறையில் பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா அமைப்பினர் கங்கா ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். படித்துறையில் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து சட்டம் அமலுக்கு வந்ததை வரவேற்றனர். தேசிய குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும், இல்லையெனில் தேசிய அளவில் பெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினரை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் ரமலான் நோன்பு தொடங்கியிருக்கும் நிலையில் இஸ்லாமியர்கள் வீடுகள் மற்றும் பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் 5 அடிப்படை கடமைகளில் ரமலான் நோன்பும் ஒன்று. ரமலான் பண்டிகைக்கு முன்பாக இஸ்லாமியர்கள் 1 மாத காலம் நோன்பு கடைபிடிப்பது வழக்கம். நோன்பு காலத்தில் விடியலுக்கு முந்தைய உணவை சாப்பிட்ட பிறகு சூரியன் மறையும் வரை எதுவும் உண்ணாமல் இருப்பார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் பிறை தருவதற்கு ஏற்ப ரமலான் மாதம் தொடங்கும். அந்த வகையில் தமிழகத்தில் பிறை தென்பட்டதால் நோன்பு காலம் தொடங்குவதாக அரசு தலைமை ஹாஜி அறிவித்தார். நடப்பாண்டு இன்று முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை நோன்பு கடைபிடிக்கப்பட இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இறைவனை வணங்கி பசியை உணர்ந்து ஏழைகளுக்கு தானம் செய்து சிறப்பு தொழுகையில் ஈடுபடுவதை நோன்பு பெருநாளை கடைபிடிக்கும் முறை என்கின்றனர் இஸ்லாமியர்கள். ரமலான் நோன்பு தொடங்கியிருக்கும் நிலையில் நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை மேற்கொண்டனர். இது நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் இந்த மாசத்துல கேட்டோம்னா கண்டிப்பா கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை. இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் தொழுது துவா செஞ்சோன்னா கண்டிப்பாக அது ஆண்டவன் எங்களுக்கு கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கர்நாடகாவில் மிளகாய் விலை குறைந்ததை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் காய்கறி சந்தையை சூறையாடி தீ வைத்தனர். கர்நாடக மாநிலம் காவேரி மாவட்டம் பேடகி பகுதியில் மிளகாய் சந்தைக்கான விவசாயிகள் சேவா கூட்டுறவு விற்பனை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தைக்கு சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த விவசாயிகள் விற்பனைக்காக மிளகாய் கொண்டு வருவது வழக்கம். விளைச்சல் அதிகமானதால் கடந்த வாரத்தை ஒப்பிடுகையில் மிளகாய் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்தது. கடந்த வாரம் குவிண்டால் மிளகாய் 37,000 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 8,000 ரூபாய் வரை விலை குறைந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சந்தையில் உள்ள நிர்வாக அலுவலகத்தை சூறையாடினர். மேலும் அலுவலகத்திற்கு முன் நிறுத்தப்பட்டிருந்த காரை அடித்து நொறுக்கி தீ வைத்தனர். அத்துடன் அருகிலிருந்த 5 கார்கள் 10 இருசக்கர வாகனங்களுக்கும் தீ வைத்தனர். இதனால் அந்த பகுதியே போர்க்களமாக காட்சியளித்தது. இதையடுத்து நிகழ்விடத்திற்கு சென்று தீயை கட்டுப்படுத்த முயன்ற தீயணைப்பு துறையினர் மீது கல் வீசி தாக்குதல் நடத்தி அடித்து விரட்டியதுடன் தீயணைப்பு வாகனத்திற்கும் தீ வைத்தனர். தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு சென்று வன்முறையை கட்டுப்படுத்த முயன்ற காவல்துறையினரையும் விவசாயிகள் கல் வீசி விரட்டி அடித்தனர். கொடைக்கானல் குணா குகைக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற இளைஞர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மலையாளத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் தாக்கத்தால் கொடைக்கானல் குணா குகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருக்கிறது. சுற்றுலா பயணிகள் பலரும் அங்கு புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த விஜய், பாரத், ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் ஆகியோர் குணா குகை பகுதிக்குள் நுழைய முயன்றனர். இதனை பார்த்த வனத்துறையினர் மூவரையும் கைது செய்தனர். குணா குகைக்கு சுற்றுலா செல்பவர்கள் அத்துமீறி நுழைந்தால் என்ன விளைவு ஏற்படும் என்ற விழிப்புணர்வே மஞ்சுவல் பாய்ஸ் திரைப்படத்தின் கருத்து. ஆனால் படத்தை பார்த்து கொண்டாடும் இளைய தலைமுறையினர் அதனை மீறும் வகையில் செயல்படுகின்றனர் என்பதை பலரின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம், பாஜக, ஜனசேனா ஆகிய கட்சிகளிடையே கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு அமைந்துள்ள ஆந்திர மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை தெலுங்கு தேசம், பாஜக மற்றும் பவன் கல்யாணின் ஜனசேனா ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து சந்திக்க உள்ளன. அமராவதியில் கூட்டணி இடையேயான உடன்படிக்கை எட்டப்பட்டது. இதுகுறித்த அறிவிப்பை ஆந்திர முன்னாள் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவருமான சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ளார். மாநிலத்தை மீட்டெடுக்கும் முயற்சி மற்றும் மாநில மக்களின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் வகையில் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை ஆந்திராவில் உள்ள 25 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் 17 இடங்களிலும், பாஜக 6 இடங்களிலும், பவன் கல்யாணின் ஜனசேனா 2 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளன. ஆந்திர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலை பொறுத்தவரை மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் 144, ஜனசேனா 21, பாஜக 10 தொகுதிகளில் போட்டியிட உள்ளன. இதில் கட்சிகள் எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளன என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக ஐஏஎஸ் அதிகாரி ஜோதி நிர்மலாசாமி நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக பணியாற்றி வந்த வே பழனிக்குமார் வயது மூப்பு காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஓய்வு பெற்றார். இந்நிலையில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக தமிழக அரசின் வணிக வரி மற்றும் பதவித்துறை செயலாளராக பணியாற்றி வந்த ஐஏஎஸ் அதிகாரியான ஜோதி நிர்மலாசாமியை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக வே பழனிக்குமார் 2021ஆம் ஆண்டு நியமனம் செய்யப்பட்டார். 2 ஆண்டுகள் பணிக்காலத்திற்கு பிறகு கடந்த ஆண்டு மே மாதம் அவரது பணிக்காலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டது. இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டிற்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்த கண்ணையின் தட்சிணாமூர்த்திக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலக்கியத்துறைக்கு வழங்கப்படும் சாகித்ய அகாடமி விருதுகளில் மொழிபெயர்ப்பாளருக்கு என்று தனியாக விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி என 24 மொழிகளில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களுக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழ் மொழியில் கண்ணையின் தட்சிணாமூர்த்திக்கு மமாங்தை எழுதிய தி பிளாக் ஹில் என்ற நாவலை கருங்குன்றம் என தமிழில் மொழிபெயர்த்ததற்காக சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அகில இந்திய வானொலியின் புதுச்சேரி நிலைய இயக்குநர் பொறுப்பில் உள்ள கண்ணையின் தட்சிணாமூர்த்தி 20க்கும் மேற்பட்ட நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். திவ்யாஸ்திரா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட அக்னி 5 ஏவுகணை பல்வேறு இலக்குகளை துல்லியமாகவும் தன்னிச்சையாகவும் தாக்கும் திறன் கொண்டது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள இந்த அக்னி 5 ஏவுகணையின் பரிசோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. இதற்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, மிஷன் திவ்யாஸ்திரா திட்டத்தின் கீழ் MIRV தொழில்நுட்பத்துடன் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அக்னி 5 ஏவுகணையின் முதல் சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்திய DRDO விஞ்ஞானிகளை நினைத்து பெருமைப்படுவதாக தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கண்டம் விட்டும் கண்டம் பாயும் வகையில் எரிபொருள் கொண்டு இயங்கும் அக்னி 5 ஏவுகணை 5500 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டியுள்ள இலக்கையும் தாக்கக்கூடிய வல்லமை உடையது என DRDO தெரிவித்திருக்கிறது. இலங்கை சிறையில் உள்ள 22 தமிழக மீனவர்களை மீட்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நமது நாட்டு மீனவர்களின் நலனை பாதிக்கும் பெரும் கவலைக்குரிய சம்பவம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உடனடியாக தலையிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர், சமீப நாட்களாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது, அவர்கள் படகுகள் சிறைப்பிடிக்கப்படுவது அதிகரிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கை மீனவ குடும்பங்களுக்கு துயரத்தை ஏற்படுத்துவதோடு அவர்களின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டினார். உணர்வு பூர்வமான இந்த பிரச்சினையின் தன்மையை கருத்தில் கொண்டு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவித்திட தீர்க்கமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியை குற்றவாளி என்று அறிவித்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தண்டனைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபியா யசோகா மற்றும் உஜ்ஜல் புயல் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிகபட்ச தண்டனையை வழங்கியுள்ளதாகவும் இதனை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிப்பதற்கான வரம்புகளையும் பார்க்க வேண்டியுள்ளது என்றும் வாதங்களை முன்வைத்தார். இதனையடுத்து சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளிகள் என்று அறிவித்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தின் முன்பாக 1 மாதத்திற்குள் அணுகி பிணை பெறலாம் என்றும் அதுவரை சரணடைவதற்கு வழங்கப்பட்ட விலக்கு நீட்டிக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். குழந்தைகள் அடங்கிய ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல என கூறி ஆபாச படங்கள் பார்த்ததாக இளைஞர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் செல்போனில் ஆபாச படங்களை பார்த்ததாக பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் ரத்து செய்தார். அப்போது ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது என்பது சட்டப்படி குற்றமல்ல என்றும் அந்த படங்களை மற்றவர்களுக்கு அனுப்பி வைப்பதுதான் குற்றம் என நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து தெரிவித்திருந்தார். இதனை எதிர்த்து குழந்தைகள் உரிமைக்கான கூட்டணி என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆபாச படங்கள் பார்த்ததாக இளைஞர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான மனு மீது தமிழக காவல்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்தது. மேலும் ஒரு தனி நீதிபதி எவ்வாறு இதுபோன்று கூற முடியும் என கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி சந்திரசூட் இது கொடுமையானது என தனது கண்டனத்தை பதிவு செய்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு போதைப்பொருள் புழக்கம் கிராமங்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் அதிகரித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பக்கத்தில், அறந்தாங்கி அருகே படகுகள் மூலம் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 110 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். திமுக அரசு போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் வேடிக்கை பார்த்ததே தமிழகத்தில் அதிக அளவில் போதைப் பொருட்கள் புழக்கம் இருப்பதற்கு காரணம் என அவர் சாடியுள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் தங்கு தடையின்றி இருந்து வந்திருக்கிறது என்பதையே ஜாஃபர் சாதிக் கைதுக்கு பிறகு அதிக அளவிலான போதைப்பொருள் பிடிபடுவது காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, எதிர்கால சந்ததியினரை அழிக்கும் ஆயுதமான போதைப் பொருட்களை கடத்துவோர் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா அல்லது ஜாஃபர் சாதிக்கை போல கண்டுகொள்ளாமல் இருக்குமா என கேள்வி எழுப்பினார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 15 மீனவர்கள் கடலுக்கு சென்றபோது இலங்கை கடற்படையால் அவர்கள் கைது செய்யப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார். இவர்களை உடனடியாக விடுவிக்கவும் அவர்கள் சென்ற படகை மீட்கவும் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் தண்டனை பெற்ற தலைமறைவாக உள்ள முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் ஒடிஷா விரைந்தனர். கடந்த அதிமுக ஆட்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அப்போதைய சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது புகார் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றம் ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 20,500 ரூபாய் அபராதம் விதித்ததோடு கட்டாய பணி ஓய்வும் அளித்து உத்தரவிட்டது. தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் மேல்முறையீடு செய்த வழக்கில் தண்டனையை உறுதி செய்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க கோரியும் ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. அத்துடன் மனு மீது பதிலளிக்க சிபிசிஐடி தரப்பில் அவகாசமும் கோரப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் தலைமறைவாக உள்ள ராஜேஷ் தாஸ் அவரது சொந்த ஊரான ஒடிஷாவில் பதுங்கி இருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறையினர் அங்கு விரைந்துள்ளனர். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக உள்ள உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு மனு அனுப்பியிருந்தார். இதே கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அவர் கடந்த மாதம் 28ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக சூரியமூர்த்தி என்பவர் அளித்த மனு மீது பதிலளிக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாஜகவுடன் கூட்டணி இறுதி செய்யப்பட்டுவிட்டதாகவும் பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். கூட்டணி உறுதியாகிட்டு பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் டெல்லியிலிருந்து வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். பாஜக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு பெரம்பலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அதன் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் தெரிவித்திருக்கிறார். சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெரம்பலூர் தொகுதியில் 3வது முறையாக தாம் போட்டியிட இருப்பதாகவும் தெரிவித்தார். நாங்கள் கேட்டது 2 தொகுதி, ஒன்று பெரம்பலூர் மற்றொன்று கள்ளக்குறிச்சி. இப்போதைக்கு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்களில் கள்ளக்குறிச்சி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று ஆய்ந்து அதன் பிறகு முடிவை சொல்லுவதாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் மகிழ்ச்சியாக இந்த தொகுதியை பங்கு பெறுவதில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது. நான் பெரம்பலூர் தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடுகிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணியை இறுதி செய்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளில் மாநில பாஜக கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் பாஜக மற்றும் சமத்துவ மக்கள் கட்சி இடையிலான பேச்சுவார்த்தை சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சரத்குமார் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஒரு மரியாதை நிமித்தமாக ஏற்கனவே பேசி பயணிப்பதாக முடிவு செய்து பாரத பிரதமர் மோடி அவர்களை 3வது முறையாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை மட்டும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான கடுமையான உழைப்பை நாங்கள் தருகிறோம் என்பதை உத்தரவாதமாக கொடுத்து இன்று மரியாதை நிமித்தமாக அமர்ந்து பேசிவிட்டு மற்றவைகளெல்லாம் நாளை மறுநாள் கலந்து பேசிய பிறகு, இருதரப்பும் கலந்து பேசிய பிறகு எப்படி இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம் என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் IPL போட்டிகளுக்கு ஆன்லைனில் மட்டுமே டிக்கெட் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL T20 கிரிக்கெட் தொடர் வரும் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. முதல் போட்டியை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. சென்னையில் நடைபெறும் அனைத்து IPL போட்டிகளுக்கும் டிக்கெட் விற்பனை நேரடியாக நடைபெறாது என்றும் இணையம் வாயிலாக மட்டுமே விற்பனை செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்யப்படுவதை தடுக்கும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 22ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. சுவிட்சர்லாந்தில் 5 பனிச்சறுக்கு வீரர்கள் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன மேலும் ஒருவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. டெட் பிளான்ச் மலைப்பகுதியில் பனிச்சறுக்கு விளையாட சென்ற 6 நபர்கள் கொண்ட குழு கடும் பனிப்பொழிவில் சிக்கி மாயமாகினர். தொடர்ந்து 11 ஹெலிகாப்டர்கள் மூலம் அவர்களை தேடும் பணியை மீட்புப் படையினர் தீவிரப்படுத்தினர். இதில் 5 நபர்களின் உடல்கள் மீட்புக் குழுவால் கண்டறியப்பட்டது. ஆனால் ஒருவரை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரை தேடும் பணி தொடர்கிறது. விபத்து தொடர்பான விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பகுதியில் பனிச்சறுக்கு விளையாட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் நடைபெற்ற பிரம்மாண்ட நாய்கள் கண்காட்சியில் ஆஸ்திரேலியின் செஃபர்ட் வகை நாய் முதல் பரிசை தட்டிச் சென்றது. நாய்களின் உடல் கட்டமைப்பு, கட்டளைக்கு கீழ்ப்படிதல், நடை, ஓட்டம், தோற்றம், நாய்களின் உடல் தகுதி போன்றவற்றை கொண்டு நடுவர்கள் மதிப்பெண்கள் வழங்கினர். 4 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் 20,000க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன. பல வகையான வித்தியாசமான நாய்கள் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு தங்கள் திறனை வெளிப்படுத்தின. இந்தோனேஷியாவின் தெற்கு சுமத்ரா தீவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்பில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26ஆக உயர்ந்திருக்கிறது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கனமழையால் பிசிசி செலட்டான், படாங் பரிமான் உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ஆயிரக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதால் மக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். பல இடங்களில் மரங்கள் சாலைகளில் விழுந்திருப்பதால் போக்குவரத்தும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் 39,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்பை சந்தித்திருக்கும் நிலையில் இதுவரை 26 நபர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சிதம்பரம் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பில் 43வது ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா சிதம்பரத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 3ஆம் நாளில் ஸ்ரீதேவி ருத்ராலயாவின் ருக்மணி கல்யாண நாட்டிய நாடகம் அரங்கேறியது. இந்த நாட்டிய நாடகம் அங்கு வந்திருந்தவர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. இதில் மாநிலம் முழுவதும் இருந்து ஏராளமான நடன கலைஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் IAS அதிகாரி கரியாலி நாட்டியாஞ்சலியில் கலந்து கொண்ட நடன கலைஞர்களுக்கு பதக்கங்களையும் நினைவு பரிசுகளையும் வழங்கி வாழ்த்தினார். விழாவில் பேசிய அவர், பரதநாட்டியம் கற்போர் மற்றும் அதை கற்பிப்போர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய இந்த நாட்டியாஞ்சலி விழா இன்றுடன் நிறைவடைகிறது. கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டியின் வீடியோ காட்சிகளை பார்த்த பின்பு சிறந்த காளைகளுக்கு பரிசுகளை வழங்க உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கில் மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே அமைந்துள்ள கீழக்கரை கிராமத்தில் கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் சிறப்பாக விளையாடிய காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் மதுரையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தங்களது காளை முதல் பரிசு வாங்கும் என்று அனைவரும் நம்பிக்கையூட்டிய போதும் வேறு சிலருக்கு முதல் மற்றும் இரண்டாம் பரிசு வழங்கப்பட்டதாகவும் ஜல்லிக்கட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியின் போது எடுக்கப்பட்ட வீடியோவை பார்த்த பின்பே பரிசுகளை அறிவிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் கோரிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உத்தரவிட்டனர். மேலும் வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். திருச்சியில் ஆவின் பச்சை நிற பால் பாக்கெட்டுகள் நிறுத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆவின் முகவர்கள் சங்க தலைவர் ராஜாங்கம் தலைமையில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டு முதல் வாடிக்கையாளர்களுக்கு பச்சை நிற பால் பாக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் பச்சை நிற பால் பாக்கெட்டுகளின் விநியோகத்தை 15ஆம் தேதி முதல் நிறுத்தப்படுவதாக ஆவின் முகவர்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டது. மேலும் டிலைட் எனும் புதிய பெயரில் பால் பாக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்படும் எனவும் தகவல் வெளியானது. இதனால் ஆவின் முகவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். பழைய பால் வந்து 4.5% கொழுப்பு சத்து. இந்த பழைய பால் தான் பாலில் வெண்ணெய் எடுக்கலாம், நெய் வரும், தயிர் வரும், பால்கோவா வரும், பன்னீர் வரும், எல்லாமே வரும். இந்த டிலைட் பாலில் எதுவுமே வராது. ஃபேட் வந்து 3.5 1% எடுத்துடுறாங்க. இதில் எடுத்துட்டு 4.5க்கு பதிலாக 3.5. எங்களுக்கு கமிஷன் வந்து எப்போதுமே உள்ளது மாதிரி 6% கமிஷன் கொடு வழங்கணும். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பழங்குடியின இளைஞர் ஒருவர் கால்களை ஊன்றி நடக்க முடியாத சூழலிலும் தன்னம்பிக்கையோடு கொட்டாங்குச்சிகளை கொண்டு உணவு பரிமாறும் அகப்பை மற்றும் தேநீர் குவளைகளை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். பள்ளியரா பழங்குடியின கிராமத்தில் வசித்து வரும் ராஜன் கூலி வேலை செய்து வந்தார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது காங்கிரீட் தூண் விழுந்ததால் ராஜனுக்கு 2 கால்களும் உடைந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி எப்படி செல்வதென்று தெரியாமல் ராஜன் தயங்கினார். இந்நிலையில் அருகில் இருப்பவர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து கொட்டாங்குச்சிகளை சேகரித்து அகப்பை மற்றும் தேநீர் குவளைகளை தயாரித்து விற்பனை செய்ய தொடங்கினார். 2 வருஷம் ஆச்சு இந்த வேலை தான், இந்த குடும்பம் நடத்துகிறாங்க. இது விற்று தான் டவுனில் எங்கெல்லாம் பக்கத்து கொண்டு போய் வச்சு இப்படி தான் உட்காந்துருப்பேன். யாரும் வந்து வாங்கினா 50-100 ரூபா எல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா வீட்டுக்கு திருப்பி தான் கொண்டு வருவாங்க. ரோட் சைடா அரியலூரில் கடந்த 8 ஆண்டுகளாக காவல்துறைக்கு உதவியாக இருந்த மோப்ப நாய் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் கொலை, கொள்ளை உள்ளிட்ட 405 குற்ற வழக்குகளில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் மோப்ப நாய் டிக்ஷி பெரும் பங்காற்றியது. சில மாதத்திற்கு முன் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. மோப்ப நாய் பிரிவு அலுவலகத்தில் டிக்ஸிக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய காவல்துறை அதிகாரிகள் 21 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தி நல்லடக்கம் செய்தனர். T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி விளையாட வாய்ப்பில்லை என்பது உறுதியாகியுள்ளது. இது தொடர்பாக பேசிய BCCI செயலர் ஜெய்ஷா காயத்துக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ள முகமது ஷமி தற்போது ஓய்வெடுத்து வருவதாகவும் வங்கதேசத்துக்கு எதிராக செப்டம்பரில் நடைபெறவுள்ள தொடரில் அவர் இந்திய அணியுடன் இணைய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். இதனால் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை போட்டியில் ஷமி பங்கேற்க வாய்ப்பில்லை என்பது தெரியவந்தது. கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் விளையாடிய ஷமி அதன் பிறகு காயம் காரணமாக எந்த தொடரிலும் பங்கேற்கவில்லை. லண்டனில் சமீபத்தில் ஷமிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மகளிர் பிரீமியர் லீக் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் குஜராத் அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் UP வாரியர்ஸ் அணியை வீழ்த்தியது. டெல்லியில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பேட்டிங் செய்தது. புல்வாட் மற்றும் மூனி சிறப்பான தொடக்கம் கொடுத்தனர். புல்வாட் 43 ரன்களிலும் மூனி 74 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். எனினும் மற்ற வீராங்கனைகள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க 20 ஓவர்களில் 152 ரன்களை குஜராத் அணி சேர்த்தது. UP அணி தரப்பில் தீப்தி சர்மா 2 விக்கெட்டுகளையும் எக்லஸ்டோன் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். தொடர்ந்து UP அணியின் தொடக்க வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து ஏமாற்றம் அளித்தனர். தீப்தி சர்மா சற்று நிதானமாக விளையாடி 88 ரன்களை சேர்த்தார். இறுதியில் 144 ரன்களை மட்டும் UP அணி சேர்க்க 8 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகி விருதை ஷகில் வென்றார்.